ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பாத்ரூமை வந்து எப்போவுமே வந்து நம்ம ப்ரஷ் வச்சோ இல்லை ஸ்க்ரப்பர் வச்சோ இல்லை ஹார்பிக் அந்த மாதிரி லிக்விட்லாம் ஊற்றி தான் க்ளீன் பண்ணுவோம். அந்த மாதிரிலாம் இல்லாமல் கையே படாமல் எப்படி வந்து சூப்பராக குயிக்காக வந்து நம்ம க்ளீன் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதை நீங்கள் வந்து லைட்டாக வந்து அப்ளை பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கு சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம் வந்து க்ளீனாயிரும். வெஸ்டர்ன் டாய்லெட்டாக இருக்கட்டும், இந்திய டாய்லெட்டாக இருக்கட்டும், ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்ளீன் ஆயிரும். ஸோ நம்மளை பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் டாய்லெட் தான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ஸோ அது எப்படி வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றது நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ நீங்கள் கேட்கலாம், அப்போ ஏன் நீங்கள் வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்ணுறீங்கன்னா, நான் வந்து ரெண்டல் வீட்டில் தான் இருக்கும். ஸோ அங்கே வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் தான் இருக்குது, அங்கே போய் நம்ம இந்தியன் டாய்லெட் கேட்க முடியாது இல்லைங்களா, அதனால தான் நான் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கிட்டோம். ஸோ இப்போ ஒரு பவுலில் வந்து பார்த்திங்கன்னா கொக்கோ கோலா வந்து ஃபுல்லாக ஊற்றிட்டு அது கூட பேக்கிங் சோடா வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி பொங்க பொங்க நுர வர அளவுக்கு நல்லா பீட் பண்ணி விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த மிக்சரை நல்லா அப்படி வந்து பீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறையா பொங்கி பாருங்கள், இப்படி சூப்பராக வந்துச்சு வந்து. இப்போ இந்த லிக்விடை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பாத்ரூமில் மஞ்சள் கரையெல்லாம் எங்கெல்லாம் வந்து இருக்கோ அந்த இடத்துல லேசாக வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு நீங்கள் ஃப்ளஷ் பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கு சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா அழுக்கெல்லாம் போயிடும். தேய்க்க வேண்டாம், எதுவுமே பண்ண வேண்டாம். நீங்கள் கேட்கலாம் உங்கள் பாத்ரூம் க்ளீனாக தானே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து க்ளீனாக தான் இருக்குது, ஆனால் நடுவுலலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் கரை இருந்துச்சு. நீங்கள் வந்து ரொம்ப அதிகமாக கரை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தேய்க்கலாம் வேண்டாம், சும்மா அப்ளை பண்ணிங்கனாலே போதும். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் மட்டும் அப்படியே விட்டுட்டு நீங்கள் வந்து கழுவிட்டிங்கனாலே போதும். தேய்க்கலாம் வேண்டாம், நீங்கள் வந்து முக்கியலாம் ரொம்பலாம் தேய்க்க வேண்டாம். ரொம்ப உங்களுக்கு கரை இருந்துச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து ஒரு மசாஜ் கொடுத்த மாதிரி தேய்ச்சிங்கனாலே உங்களுக்கு குயிக்காக வந்து போயிடும். ஸோ இந்த மெத்தட் ட்ரை பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டாய்லெட்டாக இருக்கட்டும் வெஸ்டர்ன் டாய்லெட்டாக இருக்கட்டும் ரெண்டையும் வந்து குயிக்காக வந்து 2 செகண்டில் க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு நாங்கள் கோக் வாங்கணுமா அப்படின்னு கேட்டால் அது கிடையாது. ரொம்ப விடாப்பிடியாக இருக்கக்கூடிய கரையை வந்து ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி வந்து இந்த மாதிரி நீங்கள் பண்ணி விட்டால் போதும், போயிடும். மஞ்சள் கரை ரொம்ப நாளாக ஆனால் கரை உப்பு கரை அதெல்லாம் கூட அப்புறம் நீங்கள் நார்மலாக வந்து எப்படி தேய்ப்பீங்களோ அந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு இது போன்ற சூப்பரான வீடியோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய் பாய்.